ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது இளங்கோவனுக்கு என்ன ஆச்சு அவரோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் வந்து நடந்துச்சு அதுல வந்து திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் வந்து இவி கே இளங்கோவன் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அதைத் தொடர்ந்து மார்ச் பத்தாம் தேதி வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் வந்து பதவி ஏற்றிருக்கிறார் தன்னோட பதவி ஏற்புக்கு பிறகு கட்சிக்காக நிறைய நலத்திட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த நிலையில நேத்து வந்து நெஞ்சு வழியால சென்னை போரூர்ல இருக்க ராமச்சந்திரா மருத்துவமனையில வந்து இவி வந்து அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு இப்போது வந்து உடல்நலம் தேறி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இப்போது தான் கொஞ்சம் தேறி வருவதாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து வீட்டுக்கு சென்றுருவாரு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து குணமாகி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க குணமாகி வந்தாலும் கண்காணிக்கப்பட்டே வருகிறார் இவி என்று டாக்டர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நம்ம இவி வந்து நேரில் பார்த்து நலமும் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு நன்றி வணக்கம்